Assalamu alaikum. Welcome to Saj Kitchen. ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போறோம். நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி வீட்லேயும் சூப்பராக செஞ்சு அசத்தலாம். அந்த அளவுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக வந்துட்டு இப்போ கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ சூடானதுமே இதில் 1.5 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இது 1.5 ஸ்பூன் சோம்பு. இப்போ சோம்பு பொரிஞ்சதுமே 1 கைப்பிடி கருவேப்பில் 1 கைப்பிடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு செம்ம ஃப்ளேவர் தரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலையும் சுமந்துட்டு 10 செகண்ட் போல் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கேப்பர் 10 செகண்ட் போல் வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு நல்லா கிரேவி கிடைக்கும், அதுக்காக தான் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா தான் சிக்கனோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு இதோட பச்சை வாசனைலாம் போய் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தே வந்துட்டு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் வந்துட்டு ஒரு கை விடாமல் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு கிளறி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இல்லை அடுத்ததாக வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பழமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி, அதுக்காக தான் இந்த மாதிரி 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், நான் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலான்னு விட்டுருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மசையணும். ஒரு 2 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா தக்காளி மசைஞ்சிரும். இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு 1/2 கேஜி சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதிகமாக கவுச்ச வடை வராது, சிக்கன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 1 மினிட் போல் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ 1 மினிட்க்கு அப்புறம் வந்துட்டு இல்லை என்ன மசாலா சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு 1.5 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். ரோஸ்டர் ஜீரா பவுடராக இருந்தால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் ரோஸ்டர் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் நான் 1/2 கிளாஸ் போல் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய லிக்யூட் மாதிரி வேணும், கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கிளாஸ் போல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நான் 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். இந்த மாதிரி குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும், சேம் டைம் கிரேவியும் நம்ம நல்லா திக்காய் சூப்பராக இருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இந்த மாதிரி 20-25 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கும் போது நடுவில் 2-3 தடவை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. ஓகே, இது இப்போ வந்து 20 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்துட்டு வெந்திருக்கு. இது ஒரு கிளறி கிளறி விடலாம்.
இல்லை அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, லிட் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். 20 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கருவேப்பிலை ரெண்டுமே சேர்க்குறதால சிக்கனோட டேஸ்ட்டு இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும், சான்ஸே இல்லை. இந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 1 மினிட் போல் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் அப்படியே வந்து ஃபுல்லாக இறங்கிடும், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்காக தான் இது லிட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு ஒரு 1 மினிட் போல் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ 1 மினிட் போல் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து குக் ஆகிடுச்சு. பாருங்கள் தக தக தகன்னு இருக்க பார்க்கும்போதே அவ்வளோ இம்மையாக இருக்குது, பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட்டான சிக்கன் கிரேவியை ஒயிட் ரைஸ், புலாவ், கிச்சடி, சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கெலாம் செம்ப காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்கினா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்டோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு பெரிய லைக் கொடுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சாச் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.